சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை ஒரு வார காலத்தில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் வருஷம். இந்த தமிழ் வருஷத்திலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலன்களை பார்க்குறபோது இந்த வாரம் கிரக நிலைகள், மேச ராசியில் சூரியன் இருக்கார், சுக்கரன் இருக்கார், புதன் இருக்கார், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், கும்பராசியில் குரு பகவான். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களை அறியாத ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இந்த வாரம் வந்துடும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, அவரோட சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே ஒரு மகிழ்ச்சி, எதிர்பாராத ஒரு சந்தோஷம், இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு, எதிர்பாராத பொருளாதார வரவுகள் ஒரு சிலருக்கு உண்டு. அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்தில், தேவையில்லாமல் யார்கிட்டையும் இந்த வாரம் நீங்கள் பேச்சு வச்சுக்காதீங்க. குறிப்பாக அவசியம் இருந்தாலுடையே பேசுங்க, இல்லைன்னா உங்களுடைய பேச்சு இந்த வாரம் உங்களை மற்றவர்கள்ட்டிருந்து பிரித்து எதிரியாக காமிக்கும். இது விஷயத்தில் கவனம். மூன்றாம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த வாரம் வித்தியாசமாக இருக்கும். எதையுமே தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு மன வலிமை இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும். குறிப்பாக இந்த வாரம் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த அந்த காரியங்கள் இந்த வாரம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்களும் உங்களை இந்த வாரம் அப்டேட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே மேலே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, பொருளாதாரம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அம்மாவுடைய ஒரு அன்பு கெட்டும். அது மட்டும் இல்லை, அம்மாவால் நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடங்கடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமையும். அதோட அஞ்சாம் அதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கார், உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் உருவாகும். குறிப்பாக கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஆறாம் அதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம் எல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் பொருள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா லாபம் உண்டு, வருமானம் உண்டு, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் உழவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக உண்டு. என்ன ஒன்று, எட்டில் கேது இருக்கார், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க. உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி கேது, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். கரியர் நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே 11ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வாரம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம், எதிர்பாராத நட்பு வட்டாரம் அல்லது நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. இந்த வாரம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. எட்டில் கேது, விநாயகருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் அன்னை மாதாவை வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா எனக்கு உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார், எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எதையுமே கொஞ்சம் வேகமான ஸ்பீடு இந்த வாரம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே இருக்கிறனால நல்ல ஒரு வருமானம் இருக்குது. அதுக்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் பேச்சின் மூலமாக வருமான சம்பாத்தியம் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு செவ்வாய் 2ல இருக்கிறனால தேவையில்லாத பேச்சு, அதனால் தேவையற்ற பிரச்சனைகள், அதனால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகளும் உங்களுக்கு லேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. குறிப்பாக
அம்மாவோடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனமாக இருங்க. காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்ல முடியாது. ஏதாவது குடும்பத்தில் சுப விரயம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால் நமக்கு சுப செலவிலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. குறிப்பாக குழந்தைகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன் இருந்தால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இந்த வாரம் பார்த்து அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கரனே 12 இருக்கார், கேரியர் நார்மலாக இருக்குது, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பெரிய ஒரு ப்ரொபஷனும் இது கிளப்ப வாய்ப்பு இல்லை. பெரிய வேலையில் ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் இல்லையன்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் 2 இருக்கார், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது மேரேஜில் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களில் இந்த வாரம் உருவாகும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சனி பகவான், ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட அப்பாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். 10 இடத்துல குரு, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். நெருங்கிய உங்களுடைய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அல்லது நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும், பேச்சை குறைங்க. இந்த வாரம் நீங்கள் வந்து அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம், அப்படி பண்ணுங்கள். குறிப்பாக முருகனுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் ராசிநாதன் 11 இருக்கார், உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவு, பொருள் வரவு, தன வரவு இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காரியங்கள் கைகூடி வரும். குறிப்பாக இளைய சகோதரர்களால் நன்மை, அது மட்டுமில்லை நெருங்கிய உறவினர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அதோட நீங்கள் புதிய விஷயங்களை உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, இதுவும் இந்த வாரம் நடக்கும். ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 6 இடத்துல கேது பகவான், ஸோ கேரியர் நல்லாயிருக்கு, வேலை வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே நல்லாயிருக்கு, காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், குறிப்பாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், எங்கேயாவது கெஸ்ட்டாக போவீங்க அல்லது யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. 8 இடத்துல சனி வழக்கம் போல், அப்படி இருந்தாலே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலம். 9 இடத்துல குரு பகவான் இருக்கார், அப்படி இருந்தாலும் எதிர்பாராத உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம், புதிய நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் இடவிட்டு இடம் மூவ் ஆக வேண்டிய காலம், வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, குறிப்பாக சிவனுடைய வழிபாடு மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த வாரம் நல்லா பண்ணுங்கள். கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கக்கூடிய அது சிந்திக்கக்கூடிய ஒரு காரியங்கள் செயலாக்கம் இந்த வாரம் அமையும். குறிப்பாக எதிர்பாராத ஒரு உதவிகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும், அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய பிளானை இந்த வாரம் நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க. குறிப்பாக இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு இடம் லேண்டு வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு அல்லது வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய 5 இடத்துல கேது, குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அதே சமயத்தில் காதல் விஷயங்களும் இந்த வாரம் அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமாகவோ மகிழ்ச்சியாகவோ சந்தோஷகரமாகவோ இல்லை. உங்களுடைய கரியர் 6 அதிபதி குரு 8 இருக்கார், வேலையில் கவனமாக இருங்க, கிடைச்ச வேலையை ஒரு திருப்திகரமாக பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சபார்டினேட் விஷயத்தில்
எச்சரிக்கையாக இருங்க. கொலீக்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக அவங்கள டீல் பண்ணுங்கள். ஏழில் சனி சொந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் நல்லாயிருக்கு. எட்டில் குரு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம். சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் நல்ல லாபகரமாக இருக்குது. பத்தில் சூரியன் சுக்கரன் புதன், அப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் நன்மை. அரசு வேலைக்கு எதுவும் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட் இந்த வாரம் வந்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் சகாயம் நற்பலங்கள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரர்களால் நன்மை. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடும், இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிம்மராசி அல்லது சிம்ம இலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் ரொம்ப நாளாக ஐடியா பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். ஃபைனான்சியலாக இந்த வாரம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய தினம் உருவாகும். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு ஏழில் காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளால் எதிர்பாராத நன்மை மகிழ்ச்சி குதூகலம் குடும்பத்தில் உண்டு. ஆறாம் இடத்துல கரியரில் சனி பகவான் இருக்கார். வேலை நல்லா இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுடைய ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறனால சொந்த பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன், பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாரம் வந்துடும். குறிப்பாக புதிய முயற்சிகள் இடம் விட்டு இடம் போயிடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. ஹையர் ஸ்டடி எதாவது பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் நீங்கள் பண்ணலாம். பத்தாம் இடத்துல ராகு, கௌரவம் அந்தஸ்து புகழ் அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய், செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறது மூத்த சகோதரர்களால் நன்மை ஏற்படும். குறிப்பாக ஆண் நண்பர்கள் அவர்களால் நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் சனி பகவானுடைய வழிபாடு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது பண்ணும் பொழுது இன்னும் நல்ல பலன்கள் கூடும். நீங்கள் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. பட் அதே சமயத்தில் கொச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் சஞ்சரிக்கிறாங்க. தேவையில்லாமல் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க, இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா கூட எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வாரம் செயல்படுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஆரம்பத்தில் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, பின்னாடி அது வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நான்காம் அதிபதி குரு ஆறில் இருக்கார். ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். குறிப்பாக லோன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் கடனும் வாங்காதீங்க. அஞ்சாம் இடத்துல சனி, ஸோ காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அது மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். குரு ஆறில் இருக்கார். அப்படி இருந்தால் கரியர் நல்லா இருக்குது, கரியரில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. மனைவியனுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. சொந்த தொழில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன், அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பணவரவு இருக்குது. ரொம்ப நாளாக பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வரலைன்னா இந்த வாரம் வந்துடும். ஒன்பதாம் இடத்துல ராகு, நீங்கள் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். பத்தாம் இடத்துல செவ்வாய், அரசாங்கத்தால் நன்மை. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் எதிர்பாராத ப்ரொமோஷன் அல்லது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு.
குறிப்பாக இந்த வாரம் பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த வாரம் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப பண்ணணும். அதோட மகாலட்சுமியினுடைய வழிபாடும் பண்ணும் பொழுது ரொம்ப நல்லாவே இருக்குது. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார், பேச்சை குறைங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க யார்கிட்டையும். அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக வருமானம் வர்றவங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய நான்காம் இடத்துல சனி, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் சரி, அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த வாரம் அமையும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கரியர் நல்லா இருக்குது, ஒன்றும் வேலையில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நாளில் சனி இருக்கிறதுனால அந்த வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இல்லைன்னா அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணால் பார்ட்னரும் லாபம் அடைவாங்க, நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்களும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது அப்ராட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதோட கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பெயர் புகழ், அந்தஸ்து, வருமானம் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாலிடிக்ஸுமே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எனி ஸ்பெக்குலேஷன் இந்த லாட்ரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பெரிய லெவலில் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருந்துகிட்ருக்குது. இந்த வாரம் துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்குவீங்க, அதோட புதுசாக ஜுவல்ஸ் நகைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு, அது மட்டுமல்ல அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாம் இடத்துல சனி, இந்த வாரம் சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. அது மட்டுமில்ல உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் நியூஸ் இந்த வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியம் இந்த வாரமும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு ஆதரவு ஒரு சிலருக்கு உண்டு. லேண்டு ரொம்ப நாளாக விற்காம இருந்துச்சுன்னா அது விற்கும். ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. அஞ்சாம் அதிபதி குரு நாளில் இருக்கார். குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அல்லது குழந்தைகளை உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது. லவ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. ஆனால் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. ஆறாம் இடத்துல சூரியன், சுக்கரன், புதன், வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் ஒரு நல்ல ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஏழாம் இடத்துல ராகு. அப்படி இருந்தாலே பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் சொந்த தொழிலுமே இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். எட்டாம் இடம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அதை பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதோட தேவையில்லாமல் யாருக்கும் இந்த வாரம் நீங்கள் கடனும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. இது ரொம்ப இந்த வாரம் முக்கியம். குறிப்பாக உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி புதனே ஆறில் இருக்கார். வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் அல்லது நல்ல ஒரு ரெகக்னேஷன் முதலே சொன்னது மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வாரம் சனி பகவானுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல ஒரு நற்பலனை உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக உங்களுக்கு மூவ் ஆகும். குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனால் வராத பணங்கள் எது இருந்தால் அந்த பணம் வருவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த வாரம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது மட்டுமில்ல, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் உங்களை இந்த வாரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஏதாவது இடங்கிடம் சேல் பண்ணுறதா இருந்தால் அது இந்த வாரம் அதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படும். அஞ்சாம் இடத்துல சூரியன், சுக்கரன், புதன் இருக்கிறது காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி,
ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த வாரம் உருவாகும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் புகழ் உண்டு, வருமானம் இருக்குது. பாலிடிக்ஸுமே ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ ஆறாம் இடம் கெரியர், வேலையும் நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பட் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், ஏன்னா ஆறாம் இடம் நோய். அதுலேயும் ராகு இருக்கலாம், உடலே அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், இனம் காண முடியாத வியாதி இருக்குது. ஸோ தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் உங்களுடைய சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால் அது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. உங்களுடைய 9ஆம் அதிபதி சூரிய பகவான் 5ல் இருக்கார். உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களெல்லாம் ஒரு சிலருக்கு அமையும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவனுடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு இந்த வாரம் பண்ணுங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லெவலில் ஒரு பணப்பற்றாக்குறை எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. அதோட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தாலும் எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்குது. அதோட நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெயர்புகள் இருக்குது, பெருசாக வருமானம் இல்லை. பாலிடிக்ஸும் அப்படி தான், பெருசாக ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய், கெரியர் நல்லாயிருக்கு, வேலை வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங். படங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆறாம் இடத்துல செவ்வாய், நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி அது இந்த வாரம் ரிசல்ட் உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் ரொம்பனால எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். குறிப்பாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த டைவர்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத நண்பர்களால் நட்படம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நல்ல ஒரு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க, அல்லது துர்க்கை அல்லது காளி அல்லது வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபலாக வரும். நீங்களும் உங்களை இந்த வாரம் ரொம்ப நல்லா அப்டேட் பண்ணுவீங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் மகிழ்ச்சி காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சுப காரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது உங்கள் குடும்பத்தில் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரன் அவங்களாம் நன்மை, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கரியருமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம், வேலையில் ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அதுவும் இந்த வாரம் நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக 10ஆம் இடத்துல கேது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இந்த வாரம் காப்பாற்றப்பட வேண்டிய காலமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் சிவனுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம்
ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமில்ல, நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு இந்த வாரம் இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்குது, அதோட பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. நல்ல செவ்வாய் இருக்காங்க. ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். காதல் விஷயங்கள் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம், வேலையில் ஒரு சிலருக்கு முன்னேற்றம் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக நமக்கு வேலையில் ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் ஆகும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணா தொழிலும் நல்லாயிருக்கு. உற்பத்தி சார்ந்த துறைகள்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. எட்டாம் அதிபதி சுக்கரன் ரெண்டில் இருக்கார். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உண்டு. ஒம்பதுகளுக்கு எது தெய்வ அனுகூலம், ஆன்மீக பயணங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது, அல்லது ஆன்மீகமான விஷயங்கள் தெய்வீக விஷயங்கள் உண்டு. குறிப்பாக பதினோராம் இடத்துல சனி. மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசக்கூடிய புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பன்னிரெண்டாம் இடத்துல குரு. அப்படி இருந்தாலே எதிர்பாராத ஒரு ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாரம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அமையும். நன்றி, வணக்கம்.